ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஜெஃபர். நான் உங்ககிட்ட லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த வீடியோவில் எதுக்காக நான் வந்து என்னோட கிளாசிக் 350 மாற்றினேன், அது இல்லாமல் ஏன் ரொம்ப டெலிவரி வந்து டிலே பண்ணாங்க, ஸோ இந்த விஷயத்த வந்து நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இல்லாமல் வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன், அப்புறம் ரைட் இம்ப்ரெஷன், வண்டி ஓட்டும்போது என்னென்ன கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, எது ப்ரோஸ் எது கான்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்த மாதிரி எதனால பைக் டெலிவரி வந்து டிலே ஆயிடுச்சு, ஸோ அதுக்கான ரீசன் வந்து இப்போ சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நான் நவம்பர் 21 வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ புக் பண்ணும்போது நான் புக் பண்ண மாடல் வந்து சூப்பர் நோவா ப்ளூ டாப் மாடல். ஸோ அது வந்து நான் ஃபினான்ஸ் மெத்தடில் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபினான்ஸ் மெத்தடில் புக் பண்ணாலே நார்மலாக பைக் டெலிவரி லேட் ஆகும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ நானும் அந்த நம்பிக்கையில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, எங்கள் அப்பா மைண்ட் மாதிரி இல்லைடா ரெடி கேஷாகவே எடுத்துடலாம் அப்படின்னாரு. ஸோ ரெடி கேஷ் எடுத்துலாம் மறுபடியும் புக் பண்ண போகும்போது எனக்கு ப்ளூவை விட ப்ரௌன் அதிகமாக நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் நவா ப்ரௌன் புக் பண்ணியிருந்தேன். சூப்பர் நவா ப்ரௌன் புக் பண்ணி வந்துருச்சு வண்டி. ஸோ வந்த உடனே நான் என்ன பார்த்தேன், கூட மேட் பிளாக் வந்துருந்துச்சு. மேட் பிளாக் பார்த்த உடனே இது நல்லா இருக்குது, ப்ரௌனை விட மேட் பிளாக் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பயும் மைண்ட் செட் மாறிடுச்சு. ஸோ உடனே மறுபடியும் எங்கள் அப்பாட்ட பேசி, இல்லை மேட் பிளாக்கே எடுத்துடலாம், ப்ரௌன் வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணியிருந்தேன் நான். ஸோ இது நடுவில் என்னாச்சு, ஷோரூம் மேனேஜர் என்ன பண்ணாரு, தம்பி நீ மேட் பிளாக்லேயே ஃபிக்ஸ் ஆகிருப்பா, நான் வந்து உனக்கு மேட் பிளாக்கே கன்ஃபார்ம் எடுத்து கொடுத்துறேன், டிலே பண்ண வேணாம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு நான் சொன்னானே, அவர் சொல்லி 4வது நாளே வண்டி வந்துருச்சு. ஸோ வண்டி வந்து ரெஜிஸ்டர் ஆர்டிஓ போகல, ஆர்டிஓ போகிறதுக்கு ஒரு 4 டேஸ் ஆச்சு. அது என்ன காரணம்னா, கிறிஸ்மஸ்னால ஆர்டிஓ லீவ், அடுத்து சாட்டர்டே சண்டே ஆர்டிஓ லீவ் டைரெக்டாக, அப்புறம் மண்டே தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுலேயே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக் இட் யுவர் ராயல் என்ஃபீல்ட். ஸோ இதனால என்னன்னா, வரும்போதே வண்டி வந்து கஸ்டமைஸ் ஆகி வந்துருது. கஸ்டமைஸ் ஆகி வரனால வர சேசிஸ்ல ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுத்துறாங்க, அது இந்த ஓனர் தான் அப்படின்னு. ஸோ அதனால நம்ம வண்டி வந்து மாற்றவும் முடியாது. ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். கிட்டத்தட்ட 1 மந்த் வண்டியே இல்லாமல் எங்கே வெளியே போனாலும் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இதை வாடாமச்சேன் இப்படி சொல்லி தான் போயிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோ ஒரு 1 மந்த் லாங் ஸ்டடிக்கு அப்புறம் வண்டி கடைசியாக டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ இதான் ரீசன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதோட எண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாமா, இல்லை வேற என்ன சொல்லலாம்? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இந்த வண்டி நீங்கள் வாங்கலாமா வேணாமா, ஸோ இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீடியா 350 ஜே சீரிஸ் இன்ஜின் ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் பற்றி பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் BS6 இன்ஜின். இதோட கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஏர் அண்ட் ஆயில் கோல்டு. ஸோ இதோட சிசி பார்த்தீங்கன்னா 349 cc, பவர் வந்து 20.4 bhp அட் 6100 rpm, அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 27 Nm அட் 4000 rpm. இதோட டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, இதோட 5-speed கியர் பாக்ஸ் உடைய டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 15 liters கெப்பாசிட்டியில் டேங்க் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பழைய தண்டர்பர்டில் பார்த்தீங்கன்னா 20 liters கெப்பாசிட்டியில் டேங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக 35-38 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிளாசிக் கம்பேர் பண்ணிங்கன்னா, அதை விட இதில் வந்து உங்களுக்கு டயர் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100x90 செக்ஷன் கொடுத்துருக்காங்க, ரியரில் பார்த்தீங்கன்னா 140x70 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் சிஸ்டம். ஸோ டிஸ்க் சைஸும் இதை வந்து கிளாசிக் 350 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 300mm டிஸ்க் ப்ளஸ் ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா 270mm டிஸ்க் சைஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா உங்களுக்கு பிரேக்கிங் சிஸ்டம் நல்லாவே இருக்குது. சேசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வின் டவுன் டியூப் ஸ்பைன் சேசிஸ் கொடுத்துருக்காங்க. பழைய கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டவுன் டியூப் தான் கொடுத்துருப்பாங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பை 41mm ஃபோர்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனாலே நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு ஃப்ரண்ட்டில். ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் டியூப் ஷாக் அப்சர்வர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக இல்லைனாலும் உங்களுக்கு இதுவே போதுமான அளவுக்கு தான் இருந்துச்சு, சஸ்பென்ஷன் நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சேஞ்சாக தான் இருக்கும் உங்களுக்கு. கிளாசிக்கை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நிறையவே உங்களுக்கு இன்ஃபர்மேஷனோட வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட மீட்டர்லேயே வித் ட்ரிப் மீட்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் தனியாக சின்னதாக உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் மேப் ஸ்க்ரீன் கொடுத்துறாங்க. அது எப்படின்னா, நீங்கள் ராயல் என்ஃபீல்ட் ஆப்போட கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10x10 நேவிகேஷன் காட்டும் அது. ஸோ சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ அண்ட் வைடாகவே இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளாகவே இருக்குது, லாங் ரைடுக்கெலாம். இப்போ பேக் சீட் பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்டோட வருதுனால உங்களுக்கு லாங் ரைடுக்கு பின்னாடி உட்காரவங்களுக்கு பேக் பெயின் இருக்காது, அதுவும் ஒரு கம்ஃபர்டபுள் பாயிண்ட். ஸோ சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 765mm இருக்குது. ஸோ நீங்கள் வந்து குள்ளமான பர்சன், இந்த சீட் ஹைட் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 745mm வரைக்கும் குறைக்கிற அளவுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற அளவுக்கு ராயல் என்ஃபீல்ட் வந்து மேக் இட் யுவர்ஸ் ஆப் மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ லைட் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு புதுசாக பார்க்குற சுவிட்ச் மாதிரி இருக்கும். ஸோ இந்த சுவிட்சிலே வந்து உங்களுக்கு பாஸ் லைட் அண்ட் ஹை பீம் வந்தது. ஸோ பாஸ் லைட் வந்து எனக்கு யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இல்லை, ப்ளஸ் இண்டிகேட்டர் அண்ட் ஹார்ன் வந்து கொஞ்சம் உள்ளார இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் எனக்கு யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இல்லை.
ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப் வித் ரிங் டைப் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிங் டைப் எல்இடி லைட் மார்னிங் டைமில் பார்க்கும்போது கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ டே லைட் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு எல்இடி லேம்ப் வித் ரிங் டைப் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் வருது. ஸோ நீங்கள் ஹேண்டில் பாரில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஐ பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்பிளேயில் இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் இதுலேருந்து நீங்கள் மேனுவலாக யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியிலலாம் உங்களுக்கு டிஸ்பிளேல தான் இருக்கும், பட் இது உங்களுக்கு ஹேண்டில் பார்லேயே இருக்கிறனால கம்ஃபர்டபுளாக இருக்கும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் ஃபோன் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஃபோன் சார்ஜர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ரைட் போகும்போது உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் சார்ஜ் பண்ணணும்னு தோணும். ஸோ அந்த டைமுக்கு வந்து நீங்கள் சார்ஜர் தனியாக மாற்ற தேவையில்லை, இதிலேயே உங்களுக்கு இன்பில்ட்டாகவே வந்துடுது. ஸோ இது ஒரு ப்ளஸ் தான் உங்களுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீழ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு ரொட்டேட்டி டைப்பில் இருக்கும். ஸோ இது இந்த ஸ்விட்சிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆன் இன்ஜின் கீழ் கூடவே செல்ஃப் ஸ்டார்ட் வந்துடுது. இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு கிக்கர் கிடையாது, ஓன்லி செல்ஃப் ஸ்டார்ட் தான். ஸோ இது கூடவே உங்களுக்கு வந்து ஹசார்ட் லைட் இண்டிகேட்டர் ஸ்விட்சும் கொடுத்துட்றாங்க. இது வந்து லாங் ரைடர்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ இதுவே வந்து போதுமானது தான். ஸோ வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 191 kg இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஜே-சீரிஸ் இன்ஜின் யூஸ் பண்ணனால உங்களுக்கு வைப்ரேஷன் கம்மியாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 100 வரைக்கும் போகும்போது உங்களுக்கு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா ஒரு 120 போனீங்கன்னா உங்களுக்கு லெக்கில் லைட்டாக வைப்ரேஷன் ஃபீல் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ பில்ட் குவாலிட்டி பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு கியர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நேவிகேஷன் சிஸ்டம் தனியாக கொடுத்து 10x10 நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சைட் ஸ்டாண்ட் வந்து நீங்கள் போட்டுனே நீங்கள் ஃபஸ்ட் கியர் போட்டாலே வண்டி ஆஃப் ஆயிரும். ஸோ அது ஒரு சேஃப்டி மெஷர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோன் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து லாங் ரைட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இது ஃபோன் சார்ஜர் தான். ஸோ ரைடிங் கம்ஃபர்ட் ரொம்ப பக்காவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் லாங் ரைட் போகும்போது உங்களுக்கு பாடி பெயினே இருக்காது. பிரேக்கிங் சிஸ்டமும் டுவல் சேனல் ஏபிஎஸ் மூலமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கான்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கான்ஸ் பற்றி பார்க்கும்போது நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறது பேக் சீட் தான். என்ன தான் நான் வந்து ரைடிங் கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் சொல்லியிருந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு அம்மாவையோ இல்லை பாட்டியையோ ஒன் சைடில் உட்கார வச்சு கூட்டு போகிற மாதிரி தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேக் சீட் கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஏன்னா பேக் ரெஸ்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ஃபியூல் இண்டிகேட்டர் அக்யூரேட்டாகவே காட்ட மாட்டேங்குது. திடீர்னு ரிசர்வ் காட்டுது, திடீர்னு 2.3 காட்டுது. ஸோ அது வந்து ஃபியூல் இண்டிகேட்டர் ப்ராப்பராக காட்ட மாட்டேங்குது. ஸோ அப்புறம் இண்டிகேட்டர் ஸ்விட்ச் அண்ட் ஹார்ன் ஸ்விட்ச், இதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளார இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் என்னால் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ இதுதான் இந்த வண்டியோட கான்சர்ன் நான் நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போவே உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா இருக்கும் இந்த வண்டி வாங்கலாமா வேணாமான்னு. ஸோ இருந்தாலும் ஒரு முன்னாள் கிளாசிக் 350 யூஸராக நான் என்னோட ஒப்பீனியன் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். கிளாசிக் 350 இதையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் கம்ஃபர்ட். ஸோ கிளாசிக் 350 விட எனக்கு இதில் சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுது. ஸோ லாங் ரைடுக்கு சூட்டபிளான வண்டின்னு பார்த்தீங்கன்னா இது. இந்த பட்ஜெட் ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்ல நீங்க வந்து ஒரு நல்ல பைக் வாங்கணும், லாங் ரைடு போகணும்னு ஆசை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வாங்குங்க. ஸோ பெஸ்டான பைக் தான் ஆப்ஷன். பிளஸ் கிளாசிக் 350 வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நான் வைப்ரேஷன் ஃபீல் ஆகும் சொல்லிட்டு நான் ஆஃப்டர் மார்க்கெட் ஹேண்டில் பார் தான் மாற்றினேன். ஸ்டாக் ஹேண்டில் பார் இல்லாமல் ஆஃப்டர் மார்க்கெட் ஹேண்டில் பார் மாற்றி தான் வண்டி ஓட்டினேன். பட் இதில் அதெல்லாம் தேவையில்லை, வைப்ரேஷன் செமையாக குறைச்சிருக்காங்க ஜே-சீரிஸ் இன்ஜின் மூலமா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க முக்கியமான டாபிக் போகலாம். 2021 இந்த வண்டி வாங்கலாமா வேணாமா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி இந்த வண்டி வாங்கலாம். ஸோ 2021 ஸ்டார்ட் ஆஃப் அ நியூ டெக்கேட்ல இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு. முக்கியமாக நீங்கள் லாங் ரைட் போகணும், இல்லைனா பாடி கம்ஃபர்ட் இருக்கணும், பெயின் இருக்கக்கூடாது, வைப்ரேஷன் இருக்கக்கூடாது, நீங்கள் வயசானவங்க இல்லைனா யூத் வந்து லாங் ரைட் போகணும் ஆசைன்னா கண்டிப்பாக இந்த வண்டி நீங்கள் வாங்கலாம். இல்லை நான் வந்து காலேஜில் வந்து கெத்து தான் காட்டணும், நான் வந்து கிளாசிக் 350 அந்த கெத்து இருக்கு, ராயல் என்ஃபீல்ட்னாலே கிளாசிக் 350 தான், அந்த மைண்ட் செட்டோட இருந்தீங்கன்னா நீங்கள் கிளாசிக் 350 வாங்கலாம். ஸோ இருந்தாலும் சில பல ரூமர்ஸ் வருது, ராயல் என்ஃபீல்ட் வந்து வரப்போகிற 7 வந்து ஒரு 28 பைக்ஸ் லான்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதில் இந்த ஜே-சீரிஸ் இன்ஜின் வச்சு இதே சேசிஸ் வச்சு கிளாசிக் 350 திரும்ப விடலாம், வைப்ரேஷன் இல்லாமல் விடலான்னு ஒரு ரூமர் வருது. அது என்னென்னு அஃபிஷியலாக இன்னும் வரலன்னு ஷோரூம் மேனேஜராக சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். நீங்கள் சப்போஸ் வெயிட் பண்ண முடியல, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, கிளாசிக் 350 மீட்டியாரா, கிளாசிக் 350 மீட்டியாரா கன்ஃபியூஷன் இருந்தால், லாங் ரைட்னா மீட்டியார், கம்ஃபர்ட்னா மீட்டியார், இல்லை எனக்கு கெத்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் கிளாசிக் 350 தான் சூஸ் பண்ணி ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.